ஹாய் கைஸ் வெல்கம் டு TGM10 ஃபேமிலி. நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சாவி கிடச்சிதுங்க ஓகேங்களா. நான் வந்து ஆப்பனண்ட்டு ஒருத்தனை அடித்தேன், அடித்தவொடனே ஒரு கீ கிடச்சி, என்னடா கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்ட் கீ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. இந்த கீ எதுக்கடா சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, இதனால் என்னடா யூஸ் அப்படின்னு போய் பார்த்தவொடனே தான் தெரிஞ்சுது. இங்கே அதிகமாக இந்த கோபுரம் மாதிரி பெரிய பெரிய கட்டடம் மாதிரி கொடுத்துருந்தாலும் தெரியுமா, அந்த கோயில் மாதிரி ஏதோ அதில் வந்து அந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ணி லூட் அடிக்கலாமா. ஓகேடா அதே போய் அது எப்படி என்னென்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் போட்டேங்க. போட்டுட்டு போனேன் ஓகேங்களா. போட்டுட்டு போனவொடனே என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக பார்த்தேன் ஓகேங்க, அந்த என்ன பிளேஸ் பார்த்து ஹேங்கரே ஒரு பிளேஸ் நினைக்கிறேன் ஓகேங்க, இருங்க அந்த பிளேஸை தெரியல, நேம் சரியா தெரியல ஓகேங்களா. அந்த பிளேஸ்க்கு போனேன், ஏன்னா ஃபஸ்ட் நான் போன இடத்துல அங்கே தான் சரி ஓகே இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோன்னே இதோ இருக்குங்க அந்த டவர் மாதிரி ஓகேங்களா, இருக்குது சரி போவோம் அப்படின்ற மாதிரி ஓகே நம்ம வாகமாக போகிறோம். ஆனால் நான் வந்து குதிரை பெட்டு தான் வச்சுருந்தேன் ஓகேங்களா, அந்த பெட்டு இல்லது அது அந்த என்ன பார்த்து அது அப்படியே கீழே இறங்குறப்ப வரும்ல, அது பேர் என்னன்னு தெரியல, ஒரு அனிமேஷன் மாதிரி வரும்ல, அந்த பெட்டு வச்சு தான் போனேன் ஓகேங்களா. சரி போயிட்டு அங்கே இறங்கலான்னு பார்க்குறேன், பட் இறங்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பெட் பவர் வேறு எக்யூப்மெண்ட் பண்ணியிருக்கேன். சரி ஓகேடா அப்படின்ற மாதிரி இறங்கியாச்சு. இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா கன் எதுவும் மேக்ஸன் கன் அதை எடுத்துனேன் சரி கிட்டே போகலான்டா போய் அடிச்சிடலாம்டா, அடிக்க போகல ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்படியாவது அந்த கீ அடிச்சிடலாம் ஓகேங்களா, கீ அடிச்சு எப்படியாவது நம்ம ஓப்பன் பண்ணி அதில் என்ன தான் இருக்குது அப்படின்ற மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வேக வேகமாக சரின்னு சொல்லிட்டு லூட்லாம் எதுவும் தேவையில்ல, ஏதோ கிடக்கிறத ஒன்று ரெண்டு எடுத்துன்னு போகிற வயல் அப்படியே அடிச்சுன்னு போவோம்ல ஓகேங்களா. அது மாதிரி சரின்னு சொல்லிட்டு இந்த காக்கா கொத்துற மாதிரி அங்கங்கே ஒரு லூட்டாக கொத்தின்னு போயிட்டே இருந்தேங்க. ஓகேடா சரி இது ஏதோ எடுக்கிறோம் ஓகே எடுத்துன்னு போய் டக்குனு எவனா எனிமி உண்டானா ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல ஓகே, அதுக்கோசரம் திரும்ப ஒரு ரவுண்ட் வரணுமாடா. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம எடுக்கிறோம் அந்த கீயை எடுக்கிறோம் ஓகேங்களா, நம்ம ஃபன் பண்ணுறோம், அந்த கீயை வச்சு என்னென்ன லூட்டில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்படியே பார்த்தவொடனே கொஞ்சம் டென்ட் பண்ணோடனே அந்த டவர் தெரிஞ்சிச்சிங்க. ஓகேடா அதா இருக்கடா அதே நேராக போகிறேன் ஓகே. அந்த கீ வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் கீழே இருக்கணும்ல, அந்த பாக்ஸில் மட்டும்தான் அந்த கீ இருக்கும். அதேமாதிரி எல்லா பாக்ஸ்லையும் இருக்குமாடான்னு கேட்டால் கன்ஃபார்மாக எல்லா பாக்ஸ்லையுமே இருக்காதுங்க. சரி நம்ம போய் எடுத்துலாம், நம்மளுக்கு லக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடய அந்த பாக்ஸை பார்த்தேன். அந்த பாக்ஸை பார்த்தோடனே ஒரு ஆச்சரியம், ஓகே தா இருக்குடா அப்படின்ற மாதிரி ஓகே கிட்ட போயிட்டேன். போயிட்டு சரி ஓப்பன் பண்ணுவோம் ஓகே ஓப்பன் பண்ணுவோம் கன்ஃபார்மாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு அங்கே வந்து நின்று எமோட்லாம் போட்டுட்டு இருந்தேங்க. ஓகே நீங்கள் அந்த ஃபன்னை பாருங்களேன் ஓகேங்களா. சரி எடுப்போம் அப்படின்ற மாதிரி இதில் என்னன்னு தெரியல ஓகே, நான் வந்து ரெக்கார்ட் பண்ணதில் ஒழுங்காக காட்டில் நினைக்கிறேன், ஆமாங்க எமோட்லாம் காட்ட மாட்டுது ஓகேங்களா, நின்ன மாதிரி காட்டுது, பட் நான் எமௌண்ட் தான் போட்டுட்டு இருந்தேன். இது வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் ரெக்கார்டரில் எடுத்தது ஓகேங்களா, அதனால நம்மளுக்கு எந்த எமௌண்ட்டும் காட்ட மாட்டேங்குது ஓகேங்களா. போய் கிளிக் பண்ணி பார்க்குறேன், பார்த்தோன்னே தெரியுது இந்த பாக்ஸுக்கு இல்லவே இல்லைங்க, செம்ம ஃபன் ஆகிடுச்சு ஓகே. இதில் வந்து சரி காட்ட மாட்டேது ஓகேங்களா, ஃப்ரீ ஃபயர் ரெக்கார்டர் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன், ஃப்ரீ ஃபயர்லேயே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா, சேவ் பண்ணுற மாதிரி. அதை வச்சு யூஸ் பண்ணோன்னே ஓகே கீ இல்லை வெளில, ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. சரிடா ஓகே கீ இல்லை அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை, சரி மேலே போய் ஒரு குதி குதிச்சிரும் அதுலேருந்து ஓகே டைவ்லாம் அடிக்கலாமே அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தா டக்குன்னு இங்கே ஒரு குட்டி இருக்குது ஓகே, இதில் இருந்தாவது எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி ஓகேங்க திரும்பவும் எமௌண்ட் போட்டேன். ஓகே இதாக ஒரு பொட்டி இருக்குது அப்படின்னு எமௌண்ட் போட்டுருந்தேன் அது, பட் காட்டலை ஓகே. இந்த பொட்டியில் பார்த்துங்க கன்ஃபார்மாக கீ இருந்துச்சு ஓகேங்க, சரி வார லெவல் அப்படின்னு திரும்ப எமௌண்ட்டை ஒன்று போட்டுட்டேன், அந்த இடத்துல எமௌண்ட் காட்ட மாட்டேது ஓகே. சரி திரும்ப எமௌண்ட்டை போட்டுட்டு தே போகிறோம்ல அப்படின்ற மாதிரி மேலே ஏறலாம், சரி இருக்கிற லூட் வச்சுனே மேலே ஏறிட்டு ஃபன்னாக அங்கேருந்து ஒரு டைவ் அடிப்போம், நான் எனக்கும் ஒரு ஆசை தாங்க, அதுலேருந்து டைவ் வச்சு எப்படி குதிப்பான் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சரி பார்த்தே ஆகணும், சரி ஓகே போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கிறத எல்லாத்தையும் பொறுக்கிக்கின்னு ஓகே மேலே ஏறலாம் அப்படின்னு போனேங்க. ஓகே மேலேயும் ஏறிட்டேன் போனேன்ல ஓகே, ஃபஸ்ட்டு கீழே போய் இந்த டோர் பார்த்தா ஏதாவது ஓப்பன் தெரியுதா, நம்ம வர ஸ்மூத்தில் வச்சு கேம் ப்ளே பண்ணுறோம், இதாவது ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுதான் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே தெரியல. இது பார்த்தீங்கன்னா இதை ஸ்மூத்தில் வச்சோன்னே ஒரு மாதிரி மங்களமாக தெரிஞ்சுதா, ஒன்றுமே புரியல. ஓகேடா சரி மேலே ஏறிடலாம் அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு ஏற போயிட்டேன். ஓகே நீங்கள் எத்தனை பேர் இதில் வந்து ஏறி டைவ் பண்ணி ஓரளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ நான் இது வரைக்கும் இதெல்லாம் என்னென்ன தெரியாது ப்ரோ அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நியூ வியூஸ் யார் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே. சரின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டேன் ஓகே, போவோம் போன்னு பார்த்தா இது சுற்றி சுற்றி போயினே இருக்கு, ஆடா போயா அப்படின்ற மாதிரி ஓகே ஸ்லிப்பாக விழுந்துருமோன்னு ஒரு பயமாகவே இருந்தது. இந்த எண்டில் மேக்ஸிமம் இந்த கேப்பில் விழுந்து என்னடா ஆகுது அப்படின்ற மாதிரி மேலே போனால் இங்கேயும் லூட் கிடந்தது ஓகேங்க அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு சரி கீழே குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கீழே என்னடா இருக்குது, ஐயோ ஐயோ இவ்வளோ ஹைட்லியாடா இருக்கும் அப்படின்னு நின்றுட்டு எமௌண்ட் போட்டுட்டு கீழே பார்த்தா ஒரு பயப்படல, அங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் டேங்க் கிட்ட ஒரு பயப்பில் தான் ஓடுறானா ஓகே பார்த்துட்டேன் விடுவோமா நாங்கள் ஓகே ஃபேமஸ் வச்சோம் ஓகே பயப்பிளதா இருக்கான் கீழே ஓகே எப்படி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். சரிங்க ஓகே பயப்பிள சரி குதிக்கலாமா தேவலையா அப்படின்னு இங்கே எமௌண்ட் போட்டுட்டு இருந்தேன், சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த பயப்பிள மேலே தானே வந்தானோ சரி வரட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் பாருடா அப்படின்ற மாதிரி மேலே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி வாடா வாடா அப்படின்ற மாதிரி
ஓகே நம்ம நம்ம மேலே வருவோம் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஓகேடா வந்துட்டாம்ல அப்படின்ற மாதிரி மேக்ஸன் வச்சு ஒரு ஓபி ஓகே வேறு லெவல் தரமான அவனை அடிச்சு போட்டு அவன்டர்கள் லூட் எடுத்தா அவன் ஒரு கீ வச்சுருக்கான் ஓகேங்களா. ஓகே ஆக மொத்தம் ரெண்டு கீ ஓகே வேறு லெவல் ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஓகே ஒரு டைவ் அடிச்சே ஆகணும், இந்த டைவ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவன்டருக்கு எல்லா லூட்டையும் அள்ளினேன். ஓகே டைவ் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு போனேங்க. போயிட்டு நின்று செம்மையான லுக்கு, அந்த லுக்கை பார்க்கறதுக்கு வேறு லெவல் மரணமாக இருந்ததுங்க ஓகேங்களா. அப்படியே சரின்னு சொல்லிட்டு ஒரு டைவ் அங்கே பாருங்கள் எப்படி போகிறான் தலைவன் ஓகே அப்படியே போயிட்டு அங்கே என்னடா பார்த்து அந்த வைக்க வண்டியாக ஓகேங்க அதில் விழுந்தான் ஓகேங்க. சூப்பராக இருந்தது அந்த டைவ் வேறு லெவல் வேறு லெவல். அப்புறமா போனோம் இந்த டோர்கிட்ட வந்தவொடனே நான் கீ வச்சுருந்தேங்க, அந்த கீ கேட்டது ஓகேங்களா. கொடுத்த உடனே ஒரு எல்லோ கலராக அப்படியே என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் லூட் கிடக்குது அந்த பார்த்தீங்களா இல்லை அந்த எல்லோ டாலர் எவ்வளோத்தரம் கிடைக்குது பாருங்களேன். செம்ம கன் கலெக்ஷனும் வார லெவல் கன் கிடந்தது விஎஸ்எஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் எதோ கிடந்தது அதையும் எடுத்துக்கிட்டேன். செம்மையாக இருந்தது ஓகே எல்லாத்தையும் அல்ல அல்லன்னு இருக்கிற லூட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப அள்ளிட்டு அந்த அதோ அங்கே ஒருத்தங்க நிற்கிறாங்கல்ல அவங்கள்ட்டலாம் போய் எமோட்லாம் போட்டு காட்டுறேன் ஓகேங்களா. பட் நான் இதில் எமோட் காட்ட மாட்டேங்குது அதனால் நான் எத்தனை கிட்ட சொல்கிறது காட்ட மாட்டேங்குதுன்னு ஓகேங்களா. அதுமாதிரி எமோட்லாம் போட்டுட்டு டே அப்படின்ற மாதிரி ஓகே அவங்க பேக்கெல்லாம் எகிரி பார்க்குறேன் ஓகே வேறு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்ற மாதிரி இங்கெல்லாம் எகிரி பார்க்குறேன் ஓகே அவங்க மேலேயும் அந்த பொம்மை மேலேயும் எகிரி பார்த்துட்டு அட போய் அப்படின்ற மாதிரி எல்லா லூட்டையும் எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ண அப்படின்னா இந்த இடத்தோட காலி பண்ணி தான் ஆகணும் ஓகேங்க. நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு அது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தாச்சு ஓகேங்க. அப்படின்ற மாதிரி இந்த மேட்சையும் வேறு லெவலில் கொண்டு போன என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மேட்ச்சையும் நம்ம வேறு லெவலில் ஃபன்னாக இதுக்கோசரமே இந்த இடத்துல இறங்கணா அப்படின்னு இறங்கினேன் ஓகே. அதேமாதிரி அச்சின்னு போயின்னு அங்கே போயிட்டு அங்கே அந்த இது இருக்குள்ள ஜம்ப் பண்ணுற மாதிரி அதுலேருந்து வேறு லெவலில் ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல போனால் எனிமி பச்சை கலர் அந்த இவன் என்னப்பா அது கிரிமினல் டாப் கிரிமினல் கிரீன் டாப் கிரிமினல் வரணும் அச்சியும் போட்டு இந்த மேட்ச்சு போயே அடிக்கலான்னு போகிறப்ப ஜோனில் எலிமினேட்டட் ஆகிட்டுங்க. அந்த ஃபன்லாம் ஓகே போடலாம் அது கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா அதனால போடல ஓகே கைஸ். இந்த கீ வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கும் அது மெயினாக அதிக பிளேஸ் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே. அந்த உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பிளேஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கீ இருக்கும். அந்த கீ இருக்கவுடனே மேப்பில் கிளிக் பண்ணி அந்த டவர் எங்கே காட்டுதோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அந்த கீயை கொடுக்குறப்ப அதுலேருந்து லூட் எடுக்கலாம். அந்த ஹை லூட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அந்த கீ வந்து வேறு மாதிரி எப்படியாவது ஒர்க் பண்ண முடியுமா இல்லை அதுக்குள்ளார அந்த ஓப்பன் பண்ணாமல் போக முடியுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக போக முடியுங்க. அது எப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அந்த ட்ரிக் உங்களுக்கு தெரியணும். அதாவது அந்த கீ இல்லாமல் அது உள்ளே போக முடியுமா என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களே கன்ஃபார்மாக போக முடியும். அந்த ட்ரிக் எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இல்லை ஒருவேளை தெரியல அப்படின்னா நியூ வியூஸ் எல்லாருமே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நான் அந்த ட்ரிக் சொல்கிறப்ப உங்களுக்கு கன்ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அதாவது ப்ரோ அந்த ட்ரிக் சொல்லுங்கள் ப்ரோ எப்படி ப்ரோ அந்த கீ இல்லாமல் உள்ளே போகிறது அப்படின்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணால் நான் வந்து அந்த ட்ரிக்கை சொல்லுவோம். ஒருவேளை உங்களுக்கு இல்லை அந்த அதெல்லாம் தெரியும் ப்ரோ எனக்கு இல்லை ப்ரோ அந்த ட்ரிக்லாம் தேவையில்லை எனக்கு இப்போ தயமையாக இந்த கீயே இப்போ ஒரு இப்படி ஒரு கீ இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் ஓகே. அது இல்லாமல் அது மேலே எங்களுக்கு ஜம்ப்லாம் பண்ணலாமா அப்படி தான் இப்போ தான் தெரியும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே என்ன பண்ணுறீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் போட்டு ஓப்பின்னு அனுப்புங்க. இத்தனை பேர் அப்போ தான் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா. சிறப்பாக போயிட்டு குளோபாலாம் அல்ல அல்ல நல்லடி இந்த ரவுண்ட் மேட்ச் போகலாம் போய் எப்படியா வின் பண்ணிடலாம்னு போகிற டைமில் முடிச்சு விட்டானோ காய்ஸ். அதனால் நான் வந்து இந்த வீடியோ முன்னாள் முடிச்சிக்கிறேன் ஓகேங்களா. லாஸ்ட்டில் ஜோனில் போயிட்டு லாஸ்ட் எண்டில் ஒரு குளோபாலில் சிக்கன் நம்மளும் சின்ன பின்னமாக ஆயாச்சு ஓகே காய்ஸ். நான் வந்து இந்த வீடியோ வைத்தோட முடிச்சிக்கிறேன் ஓகே. நெக்ஸ்ட் ஒரு தரமான கண்டென்ட்டில் வந்து உங்களை சந்திக்கலாம் ஓகேங்களா. வேறு என்னென்ன கண்டென்ட்டில் எவ்வளோ இருக்குது நான் போட வேண்டியது இருக்குது ஓகேங்களா. அப்போ வந்து போடுறேன் காய்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே காய்ஸ். எத்தனை பேருக்கு வீடியோ பிடிச்சிருக்கு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க நியூ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே காய்ஸ். வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய் லவ் யூ காய்ஸ் தேங்க்யூ.